அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பந்தல் சாகுபடி மாரியில் புடலங்காய் செடிகள் நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நடவு பண்ணியிருக்க அனைத்துமே வந்து புடலங்காய் செடிகளை தான் நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த செடிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத செடிகள் ஆயிடுச்சு. நம்ம குழித்தட்டிலே 20 நாட்கள் வச்சுருந்தோம், இப்போ நடவு பண்ணி 20 நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3-4 அடிகளுக்கு வளர்ந்துருச்சு. அதே போல் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம். போன வாரம் சண்டே நடவு பண்ண, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி செடிகளுடைய நிலைமை பாருங்கள். நம்ம வருஷம் 365 நாளும் நம்மக்கிட்ட செடிகள் இருக்கணும்னு நாம் ஆசைப்பட்றோம். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கேப் இல்லாமல் விவசாயம் பண்ணாவே பாதி நமக்கு நஷ்டம் குறையுன்றதுனால நம்ம நடவு பண்ணுறோம். அதில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம். அதாவது வெயிலில் விவசாயம் பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டம்னாக்கா, நம்ம மனிதர்களாலேயே உயிர் வாழ முடியாத நேரத்தில் சின்ன தாவரத்தை நம்ம நடவு பண்ணி அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறது இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இல்லைன்றது தான் ஒரு உண்மையாக விஷயம். அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம். ஒவ்வொரு விவசாயமே நம்மளில் பல பேர் வந்து எளிமையாக காய்கறிகள் மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றன்றத மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயினுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நாம் இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நினச்சி கூட பார்க்கறது கிடையாதுன்றது தான் வேதனையான விஷயம். விவசாயம் பிடித்தவங்க நமக்கு ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு விவசாயியுமே கஷ்டத்தை புரிஞ்சு விவசாயம் பண்ணுறாங்க. அந்த கஷ்டம் வெற்றி அடையதில்ல, பாதி பேருக்கு 99 பேர் தோல்வியிலே சந்திக்கிறோன்றது தான் வேதனையான ஒரு விஷயம். விவசாயம் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.